இந்த படத்தோட எட்வரன் அண்ட் காட்டுறாங்க எட்வரனோட தான் இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா அவங்க ஊர்ல யாருக்காவது பேய் பிடிச்சிருந்துச்சுனாவோ இல்ல பில்லி சூனியம் அதனால யாராவது அபெக்ட் ஆயிருந்தாங்கனாவோ அந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரதுதான் இவங்களுடைய வேலை அப்படி அவங்களுக்கு வந்த ஒரு கேஸ் தான் டேவிடோட கேஸ் டேவிடோட அம்மா அப்பாவும் லொரைன் அண்ட் எட்வரன் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி எங்க பையன் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கான் ஏதோ ஒரு விஷயத்தால அவன் அவனாவே இல்ல ஏதேதோ பண்றான் ஆனா அவனுக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னு மட்டும் சொல்றான் ஆனா அது என்னன்னு எங்கனாலே கண்டுபிடிக்க முடியல அது என்னன்னு நீங்க வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க எட்வரனும் லொரைனும் டேவிட் வீட்டுக்கு போறாங்க அவங்க அங்க போன உடனே டேவிட் அவங்கள பார்த்து ரொம்ப கத்தரா ஒரு மாதிரி ஓவரா ரியாக்ட் பண்றான் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எட்வரன் அவனை பார்த்த உடனே என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே கிடையாது இவன் ரொம்ப டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுறான் இவனை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருக்காரு அவரை நான் வர சொல்லி பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்கிறான் ஃபாதர் டேவிடோட வீட்டுக்கு வந்து டேவிடோட கையை பிடிச்சி சில மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறாரு அந்த மந்திரங்கள் ஃபாதர் சொல்ல சொல்ல டேவிட் அவனை அவனே கொள்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான் டேவிட் அவனை அவனை துன்புறுத்திக்கிறதுனால டேவிட்டோட அம்மாவும் அப்பாவும் விடுங்க நாங்களே பாத்துக்கிறோம் அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்றாங்க லொரைன்க்கு ஒரு சக்தி இருக்கு அது என்னன்னா இந்த மாதிரி ஈவலால அஃபெக்ட் ஆயிருக்கவங்களுடைய கைய பிடிக்கும் போது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது இல்யூஷன்ல அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி லொரைன் டேவிட்டோட கைய பிடிக்கிறாங்க அப்போ அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சம் இல்யூஷன் வந்து அவங்களுக்கு தெரியுது டேவிட யாரோ கட்டுப்படுத்துறாங்க அவங்க கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் லொரைனுக்கு தெரியுது எட்வரன் தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லிட்டே இருக்கிறதுனால டேவிட் குளி இருக்கிற அந்த ஈவில் எட்வரனை அட்டாக் பண்ணுது எட்வரன் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறாரு டேவிட்டோட அண்ணா ஆர்னே டேவிட்டோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஈவில்கிட்ட சொல்றான் என் தம்பியை விட்டு அவனை இவ்வளவு கஷ்டப்படுத்தாத உனக்கு ஏதாவது ஒரு உடம்பு தானே வேணும் என்ன எடுத்துக்கோ நீ கொல்லிருந்தா கூட என்ன கொன்று என் தம்பியை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இவர் ரொம்ப சிவியரா அட்டாக் ஆயிருக்காரு இவர் அப்சர்வேஷன்ல வச்சு பாக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவர் எழுந்திருக்க கூடாது இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டேவிட் நார்மல் ஆயிடுறான் அவனுக்குள்ள இருக்கிற இந்த ஈவல் போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க அடுத்து ஆரணே ஆரனையோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இப்பதான் இங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போயிடலாம் நமக்கு நிறைய வேலை இருக்கு நம்ம வேலையை போய் பாக்கலாம் நம்ம வேற ஒரு வீட்டுக்கு ஆஃபீஸ் பக்கத்திலேயே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு ஆர்னி சொல்றான் ஆனா ஆர்னியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இல்ல இல்ல எங்க அம்மா வீடுங்க பக்கத்திலே இருக்கு நம்ம இங்கேயே இருக்கலாம் நம்ம இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறமா போயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆர்னியோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பெட் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமா ஆர்னிக்கு ஏதோ ஆன மாதிரி அவனே ஃபீல் பண்றான் அவன் நார்மலாவே இல்ல யாரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி அவனுக்கு தெரியுது சில டிஃப்ரெண்டான சவுண்ட்ஸ் மட்டும் அவனுக்கு கேட்குது வேற யாருக்குமே தெரியாத சில விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியுது ஆர்னி பார்த்த உடனே ஆர்னியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சா ஆர்னியோட பிஹேவியரிசமும் சரி ஆட்டிடியூடும் சரி எல்லாமே மாறி இருக்கு அவனுக்கு என்னமோ நடக்குது அப்படின்றது தெரியுது அடுத்த சீன் ஹாஸ்பிட்டல்ல எட்வரேன் அப்பதான் கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறாரு அவர் எழுந்த உடனே லொரைன் கிட்ட என்ன சொல்றாருன்னா டேவிட்டோட உடம்புல இருந்த அந்த ஈவல் இப்போ ஆறுனே இருக்கு ஆறுனே வீட்ல ஒரு கொலை நடக்க போகுது இப்பவே நீ போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி லொரைனும் போன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அடுத்து ஆர்னேவோ ஆர்னேவோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க வீட்டில் இருக்காங்க ஆர்னே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஏதோ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி பார்த்த உடனே லேண்ட் லார்டு அவன்கிட்ட பேச வராரு என்ன ஆச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு லேண்ட்லாட் பேசிட்டு இருக்கும் போதே ஆர்னே திடீர்னு லார்டை கொண்டுடுறான் ஆர்னே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கே புரியல கையெல்லாம் பிளட்டா இருக்கு ஷர்ட் எல்லாம் பிளட் இருக்கு அவன் யாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கான் அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியுது ஆர்னே அவன் இருக்கிற வீட்டு மேல ஆசைப்பட்டு அவனுடைய லேண்ட்லாட கொண்ணுட்டான் அப்படின்னு போலீஸ் டிசைட் பண்ணி ஆர்னேவை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க ஆர்னியோட கேர்ள் ஃப்ரெண்ட் எட்வரெண்ட் லொரைன் மூணு பேரும் ஆர்னேவை பாக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அப்ப ஆர்னே என்ன சொல்றான்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல நான் என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியல ஆனா அந்த கொலையை நான் பண்ணலன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஆர்னியோட கேர்ள் ஃபிரெண்ட் எட்வரென் கிட்ட கேக்குறா எல்லா பிரச்சனையும் நீங்க வந்தா சரியாயிருந்தானே உங்களை கூட்டிட்டு வந்தோம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஆனா இப்பதான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றா எட்வரன் என்ன சொல்றனா இந்த லீகலா தான் ப்ரொசீட் பண்ணணும் நம்ம ஒரு நல்ல லாயரா பார்த்து லாயர் கிட்ட இந்த சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பாக்கலாம் ஒரு லாயரை லாயர் லாயர்கிட்ட சொல்றாரு ஆர்னேக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல ஆர்னேக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அதுதான் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய தூண்டுது அவனை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க ஜட்ஜ் கிட்ட இந்த விஷயத்த பத்தி நீங்க வந்து வாதாடும் போது சொல்லுங்க அப்படின்னு எட்வரன் சொல்றாரு இதை கேட்ட உடனே லாயர் சிரிக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் நம்புவாங்க இதெல்லாம் போய் எப்படி கோர்ட்ல சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாரு இன்னைக்கு நைட்டு நீங்க எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணுங்க அது என்னன்னு உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்றேன் நான் சொல்றது மூலயமா கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியாது அதை நீங்களே ஃபீல் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எட்வரன் லாயர் கிட்ட சொல்றாரு அதே மாதிரி அந்த அன்னைக்கு நைட்டு எட்வரனோட வீட்டுக்கு லாயர் போறாரு அடுத்த சீன் கோர்ட்ல லாயர் ஜட்ஜ் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தான் ஆரணைக்குள்ள இருந்து இவனை தூண்ட வைக்குது இவனா இந்த விஷயத்த எதுவுமே பண்ணல அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட சொல்றாரு லாயர் ஒரு மாதிரி பயந்த மாதிரியே இருக்காரு அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் எட்வரனோட வீட்டுல நைட் எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா ஆர்ணைக்கு எதிராக தான் எல்லா சாட்சியுமே இருக்கு இப்ப எப்படி நீங்க சொன்னா இதை நான் நம்ப முடியும் நீங்க ஏதாவது எவிடன்ஸ் கொண்டு வாங்க நான் வேணா ஆர்னே தண்டனையை கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க எட்வரனும் லொரைனும் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டடி பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு வீட்டில இருந்து புதுசா இந்த வீட்டுக்கு அப்பதான் அங்க பெட்ரூம்ல ஒரு வாட்டர் பெட் இருக்கு அந்த பெட்ல போய் டேவிட் படுக்கிறான் அவன் படுத்த உடனேமே அவனுக்கு ஒரு கை அவனை புடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதுக்கப்புறமா தான் டேவிட்டோட ஒவ்வொரு ரியாக்ஷன் பிகேவியரிசமே மாறிட்டே இருக்கிறது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சுது டேவிட் நார்மலா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் லொரைனையும் எட்வரனையும் டேவிட்டோட அம்மா அப்பா கூப்பிட்டு பார்க்க சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் டேவிட்டோட உடம்புல இருந்த அந்த ஈவல் இப்போ ஆர்னேவோட உடம்புக்குள்ள போயிருக்கு அப்பதான் உங்களுக்கு தெரியுது அப்ப அந்த புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அங்கதான் எதுவும் நடந்திருக்கு அதனாலதான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கறாங்க அப்படின்னு தெரியுது ஆர்னேவோட கேர்ள் ஃபிரெண்ட் லொரைன் எட்வரைன் மூணு பேரும் அந்த வாட்டர் பெட் இருக்கிற இடத்துக்கு போறாங்க அந்த பெட்டு வாட்டர் பட்டு பட்டு ரொம்ப அரிச்சு போயிடுச்சு அது ஒரு மாதிரி ஆயிட்டதுனால நாங்கள் கிரவுண்டில் கொண்டு போய் போட்டுட்டோம் அப்படின்னு டேவிட்டோட அம்மா சொல்கிறாங்க சரின்னு கிரவுண்டுக்கு வந்து இவங்க பார்க்குறாங்க அந்த காட்டு வந்து அரிச்சு போன மாதிரி தெரியல சம்திங் ஒரு மாதிரி பிரேக் ஆன மாதிரி தெரியுது அந்த வாட்டர் பட்டை எடுத்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பொம்மை உங்களுக்கு கிடைக்குது அந்த டாயை பார்க்கும்போதே ஒரு பில்லி சூனியம் ஏவலுக்கு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு பொம்மையாக இருக்குது ஃபாதர் அதை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரீஸ்ட் இருக்காரு அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணுவாரு நீங்க அவரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இவங்களும் போய் பாக்குறாங்க எட்வரனும் லொரைனும் அந்த ப்ரீஸ்ட் வீட்டுக்கு போறாங்க அந்த ப்ரீஸ்டுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்காரு இவங்க போய் கேட்ட உடனேயும் அந்த பிரீஸ்ட் ஒரு ரூமுக்கு இவங்களை கூட்டிட்டு போறாரு அந்த ரூம்ல பில்லி சூனியம் ஏவல் சம்பந்தமான நிறைய புத்தகங்களும் ரிசர்ச் பண்ண நிறைய ஆர்டிகல்ஸும் இருக்கு எட்வரன் கேட்கிறாரு அவர்கிட்ட இவ்வளோ புக்ஸ் இருக்கு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது இதெல்லாம் எங்க நீங்க எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு நான் வந்து பத்து வருஷமா இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் இதை நான் தூக்கி போட்டுடலான்னு பார்த்தேன் எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பிரீஸ் சொல்றாரு அங்கிருந்து நிறைய புத்தகங்கள்ல இவங்களுக்கு தேவையான ஒரு புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து இவங்க கிளம்புறாங்க அடுத்த சீன்ல ஜெயில இருக்க ஆர்னேக்கு ஏதோ நடக்குது அவனை அவனே கொல்ல ட்ரை பண்றான் ஏதோ பிஹேவ் பண்றான் அதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிடுறாங்க எட்வரனும் லொரைனும் அங்கிருந்து எடுத்துட்டு வந்த அந்த புக்கை வச்சு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எட்வரனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான் அவன் என்ன பண்றானா டேவிடோட வீட்டுல கிடைச்ச அந்த வித்தியாசமான பொம்மையோட போட்டோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறான் இந்த மாதிரி ஒரு டாய் சம்பந்தமான ஏதாவது ஒரு கேஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான் அதே மாதிரி லோக்கல் போலீஸ் வந்து ஒரு கேஸ் சொல்றாங்க போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா நாலு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க இறந்துட்டாங்க அதுல ஒரு பொண்ணோட பாடி மட்டும் தான் கிடைச்சது இன்னொரு பொண்ணோட பாடியை நாங்க தேடி போயிட்டு இருக்கும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான பொம்மை எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க லோரேன் எட்வரன் கிட்ட சொல்றாங்க இந்த கேஸ்க்கும் அந்த கேஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு நம்ம அந்த கேஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த இடத்துக்கு போன உடனே லொரைன்கு இல்யூஷன்ல எது ஒன்னு தெரியுது அது என்னன்னா ஒரு பொண்ணு இதே மாதிரி ஈவலால அஃபெக்ட் ஆயிருக்கா அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்ட ஜெசிகாவை கொண்டுடுறா அதுக்கப்புறமா அவளை அவளே கொன்னுட்டு செத்து போயிடுறா லொரைனுக்கு ஒரு மலை உச்சியிலிருந்து அவ குதிச்சு சாகுற மாதிரி தெரியுது அதனால அந்த மலை உச்சியில போய் நின்னு பாக்குறாங்க அதே இடத்துல ஒரு டெட் பாடி கிடைக்குது லொரைன் அந்த மலை உச்சியில நின்னுட்டு இருக்கும் போது திடீர்னு கால் சரிக்கி மலை உச்சியில விழுக போறாங்க அந்த டைம்ல எட்வாரன் தான் அவங்க கைய புடிச்சு மேல தூக்கி கூட்டிட்டு வராங்க எட்வரன் லொரைனை காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்த உடனே எட்வரன் மயங்கி கீழே விழுந்துடுறாரு டாக்டர் எட்வரன் கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு ஆல்ரெடி உடம்புல ரொம்ப பிரச்சனை இருக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் நீங்க சரியாவீங்க டேப்லெட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கலாம் உங்க உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க லொரைன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அங்க கிடைச்ச ஜெசிகாவோட ரெட் பாடிய போஸ்ட்மார்டம் பண்ண எடுத்துட்டு போறாங்க டொரைன் அங்க போய் ஜெசிகாவோட டெட் பாடியோட கையை புடிச்சு பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு இல்யூஷன் தெரியுது இந்த இல்யூஷன்ல அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா யாரோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு லேடி அவங்கள பார்த்தாவே ரொம்ப பயமா இருக்கு அவங்க பில்லி சூனியம் ஏவல் பண்றதுக்கான பொம்மைகளை எல்லாம் வச்சு நெருப்பு எல்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இல்யூஷன்ல அவங்க இன்னொரு விஷயத்தையும் பாக்குறாங்க ஜெயில இருக்கிற ஆர்னே அவன அவனே துன்புறுத்தி கொல்ல பாக்குறான் லொரைன் அவங்களுக்கு இருக்கிற சக்தியை வச்சு ஆர்னேவை காப்பாத்துறாங்க லொரைனுக்கு அந்த இலியூஷன்ல பாக்கும் போதுதான் தெரியுது அங்க இருக்கிற அந்த லேடிக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த லேடி அந்த டெட் பாடிக்குள்ள ஏதோ ஒரு ஈவுல அனுப்பி லொரைனை ஏதோ பண்ண பாக்குறா அதுக்குள்ள டக்குன்னு லொரைன அந்த டெட் இருந்து கையை எடுத்துடுறா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து எட்வரனும் லொரைனும் அந்த பிரீஸ்ட் கொடுத்த புக் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க எட்வரனோட அசிஸ்டும் அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கான் அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அது என்னன்னா மூணு பேரை கொலை பண்ணா அந்த லேடிக்கு அவங்களுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது அந்த லேடிக்கு அந்த பவரை குடுக்கறது யாருனா ஒரு டீமன் அந்த டீமனுக்கும் அந்த லேடிக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும் என்னன்னா அந்த லேடி டீமனுக்கு இந்த மூணு பேரை பழி கொடுத்தா அவளுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி ஒப்பந்தப்படி பழி கொடுக்கல அப்படின்னா இந்த லேடியோட உயிரை டீமன் எடுத்துக்கும் இதை அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குனு எட்வாரன் மயங்கி விழுந்துடுறாரு திடீர்னு எழுந்து வந்து லொரைனை கொல்ல பாக்குறாரு அப்பதான் அவங்களுக்கு தெரியுது எட்வாரனும் அந்த லேடியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அந்த லேடி எட்வரனையும் தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்து லொரைன கொல்ல பாக்குறா அதுக்கப்புறமா தான் லொரைன் யோசிக்கிறா ஃபர்ஸ்ட் ஜெசிகாவோட கேஸ் அடுத்த ஆர்னேவோட கேஸ் அதுக்கடுத்து இப்ப எட்வரன் குள்ளையும் புகுந்து ஏதோ பண்ண ட்ரை பண்றா உதாரனும் ஆர்னேவும் கூட பக்கத்து பக்கத்துல ஒரே ஊர்ல தான் இருக்காங்க ஆனா ஜெசிகா இருக்கிற இடத்துக்கும் இவங்க இருக்கிற இடத்துக்கும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு லொரைனோட இலயூஷன்ல ஜெசிகாக்கு எப்படி அந்த சூனிய பொம்மை கிடைச்சுது அப்படின்னு தெரியுது ஜெசிகாவோட காலேஜ்ல அவ கூட படிச்ச ஒரு பொண்ணு ஜெசிகாக்கு ஒரு கிஃப்ட் பண்றா அந்த கிஃப்ட் தான் வந்து அந்த சூனிய பொம்மை இருக்கு ஜெசிகாவோட காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா ஆர்னேவோட வீட்டு பக்கத்துலதான் இருக்கு இவங்க மூணு பேரையும் ஒரே இடத்துல தான் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அப்ப அந்த சூனிய காரியும் இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு லொரைன் கண்டுபிடிக்கிறா லொரைன் இலியூஷன்ல அந்த சூனிய இருந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ரிவர் ஓடுற சவுண்டும் ட்ரெயினோட சவுண்டும் கேக்குது எட்வர்டுக்கு அது எந்த இடம்னு தெரியுது உடனே கார் எடுத்துட்டு யார்கிட்டயும் சொல்லாம அங்கிருந்து அந்த இடத்துக்கு போறாரு லொரைனை பாக்குறதுக்காக அந்த பிரீஸ்ட் அங்க வராரு அவரு லொரைன் கிட்ட சொல்றாரு இவ்வளவு நாளா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் நான் அந்த உண்மையை இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை சர்ச்சில் ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை பிறந்த உடனே உங்க அம்மா இறந்துட்டாங்க அந்த குழந்தைய நான் சர்ச்சுக்கு கொடுக்காம நான் எடுத்துட்டு வந்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன் அந்த குழந்தை வேலை நான் ரொம்ப அதிகமா பாச வச்சிருந்தேன் இந்த ஈவல் பத்தின விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இதை விட்டு தள்ளியே வச்சிருந்தேன் ரிசர்ச் பண்ணும்போது கூட நான் அவளை இங்க கூட்டிட்டு வர மாட்டேன் ஆனா இந்த விஷயத்தில இருந்து நான் அவளை தள்ளி தள்ளி வைக்கிறது அவளுக்கு இதுல இன்னும் ஆர்வத்தை இருக்கு அவ இங்க வந்து அந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சு அவளும் ரிசர்ச் பண்ணி அவளுக்கு சக்தி வரணும் அப்படின்றதுக்காக டீமன் கிட்ட அந்த மூணு பழி கொடுக்கிறதா ஒப்பந்தத்தையும் போட்டுக்கிட்டா அப்படின்னு அந்த பிரீஸ்ட் சொல்றாரு அந்த மூணு பேரை அவ பழி கொடுத்துட்டான்னா அவளுக்கு அந்த சக்தி கிடைச்சிரும் ஆனா அவ அந்த மூணு பேரை பழி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த பழிப்பீடத்தை நம்ம உடைச்சிட்டோம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனால அந்த பழி கொடுக்க முடியாது அந்த பழி கொடுக்க முடியாம போச்சுன்னா டீமன் அவளை கொன்றுரும் அப்படின்னு அந்த பிரீஸ் சொல்றாரு தன்னை வளர்த்த அப்பாவே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு எதிரா மாறிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சூனியக்காரி அந்த இடத்துக்கு வந்து அந்த பிரீஸ்ட கொண்டுடுறா லொரைன் அங்கிருந்து கிளம்பி அந்த பழிபீடம் இருக்கிற இடத்த தேடி வரா அந்த சூனியக்காரி லொரைனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா எட்வரன் கரெக்டா அந்த டைமுக்கு வராரு வந்த உடனே அந்த சூனியக்காரி எட்வரனை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறா எட்வரன் லொரைன கொல்ல போறான் லொரைன் ரொம்ப கத்தி அழுகுறா சத்தம் போடுறா லொரெயின் எங்க தப்பிச்சு போனாலும் எட்வரன் அவளை கொல்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா ஜெயில இருக்கிற ஆர்னே அவன அவனே கொல்றதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் எட்வரன் லொரைனை கொல்ல போறதையும் ஆர்னே தன்னை தானே கொல்ல போறதையும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க லொரைன் எட்வரன் கிட்ட சொல்றான் கொல்ல வர நான் உன்னை எவ்ளோ லவ் பண்றேன்னு தெரியும்ல நீயும் என்ன கொல்ல வர அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப லவ்பிளா பேசுறா எட்வரன் நார்மலா மாறிடுறாரு தூரத்துல இருந்து அந்த பலிபீடத்தை பாக்குறாரு ஓடி போய் இருந்த பளிபீடத்தை உடச்சிடறாரு அந்த பளிப்பீடத்தை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்னே நார்மலா மாறிடுறான் அந்த சூனியக்காரி வேகமாக லொரேனையும் எட்வரனையும் கொள்றதுக்காக வரா அப்ப எட்வரன் என்ன சொல்றனா இனிமே உன்னால எங்களை எதுவுமே பண்ண முடியாது அந்த பழிவீடத்தை நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் டீமன் வந்து உன்னை இப்ப கொல்ல போகுது அப்படின்னு எட்வரன் சொல்லிட்டு இருக்கிற டைம்லயே டீமன் வந்து அந்த சூனியக்காரிய கொன்றுது அடுத்த சீன் கோர்ட்ல இதே மாதிரி கேஸ் ஜெசிகா அப்படின்ற ஒரு பொண்ணோட லைஃப்லயும் நடந்திருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சூனியக்காரி தான் அப்படின்னு லாயர் சொல்றாரு ஜட்ஜ் அதுக்கப்புறமா ஆர்னேக்கு குறைந்தபட்ச தண்டனையா ஐந்து ஆண்டு மட்டும் தண்டனை கொடுக்குறாங்க ஆர்னே ஜெயிலிருந்து இருந்து அப்புறமா அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க பட் உண்மையா இந்த சம்பவம் நடக்கும் போது ஆர்னிக்கு டென் டு பிப்டீன் இயர்ஸ் தண்டனை கொடுத்ததா சொல்றாங்க இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மூவியோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்